இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் நாளைக்கு விமர்சையான பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ வந்து ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி எல்லாம் வந்துட்டாங்க. கண்ணனையும் ஐஸ்வர்யாவையும் கூப்பிடலாமா வேணாமான்னதுக்கு அண்ணன் இப்போதைக்கு வந்து அதை விரும்பல. அண்ணன் ஆசைப்படுற மாதிரி இருக்கட்டும், அவரோட குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் எப்படியும் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக தானம் வந்து ஒரு ரெண்டு படி அரிசி போட்டு செஞ்சு அதை கண்ணனுக்கு அனுப்புவோம், கண்ணன் குழம்பு வாசத்தை பார்த்தே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேக்கில் வந்து அனுப்ப போகிறாங்க. ஆனால் அதில் அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து கண்ணன் அட்லீஸ்ட் குழந்தையவாச்சும் என்னை பார்க்க விடுங்கன்னு ஆசைப்பட போகிறாரு. அதையும் யார்கிட்ட கேட்க போகிறாருனா மீனா கிட்ட. மீனாவே எரிச்சலில் இருக்காங்க, ஏன்னா அந்த தொட்டில் விஷயத்தில் அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு எதிராகவே நடக்குது அப்படின்ட்டு. அவங்க அப்பா வேற கீயை வேற கொடுத்துட்டு போயிட்டார் ஜனார்த்தனும். ஸோ அந்த எரிச்சலில் இருக்கும்போது ஹெல்ப் கேட்க போகிறாங்க. சரி, இந்த குடும்பத்துக்கு வந்து இவனுங்க இதையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது திருப்பி இவங்க மீனா ஒரு வேலை திட்டிடுவாங்களோ, ஏன்னா கண்ணனை கூட்டு வந்து பார்க்க வச்சாங்க, இல்லை கண்ணன் குழந்தைய கூட்டு போய் காமிச்சாங்கன்னு மூர்த்தி ஏதாச்சும் மூஞ்சி தூக்குனார்னா கண்டிப்பாக மீனா வெடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு, இல்லைனா வந்து திரு திருன்னு முழிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ரெண்டுல எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ மீனாவோட கேரக்டர் ரொம்பவே மாறிடுச்சு. ரொம்ப அந்த வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் பல சமயங்கள் இருக்காங்க. அவங்க சொல்ற மிச்ச எல்லா விஷயமே நியாயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ நீங்கள் மீனா சொல்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்ணன் ஐஸ்வர்யா பேசாமல் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.